எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடின ரொம்ப ரொம்ப முக்கியமான வீரர்களில் ஒருத்தரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேறு யாரும் இல்லை, பகத்சிங். இந்திய விடுதலை இயக்கத்தோட முக்கிய போராளியாக திகழ்ந்தவர் இந்த பகத்சிங். இவர் சீக்கிய மதத்தை தழுவின குடும்பத்தில் பிறந்தவர். பஞ்சாப் மாநிலத்தில் லாயல்பூர் அப்படின்ற மாவட்டத்தில் பங்கா அப்படின்ற ஒரு கிராமத்தில் 1907 செப்டம்பர் 28 வந்து இவர் பிறந்தார். இவரோட பெற்றோர்கள் சர்தார் கிஷன் சிங், வித்யாவதி, இவங்க தான் இவரோட பெற்றோர்கள். இவரோட பெற்றோர்களுக்கு இவர் 2வது மகனாக பிறந்தார். இவருக்கு சின்ன வயசுலேயே வந்து போராட்ட குடும்பம், தேசப்பற்றும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இவரோட குடும்பத்தில் நிறைய பேர் வந்து ராணுவத்தில் பணியாற்றியிருக்காங்க. அதுவே இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இந்தியாவில் நடந்துச்சு. இது இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்ச்சி அலையை வந்து கிளப்பிச்சு. ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு பூங்காவில் இருந்த ஆயிரக்கணக்கான மக்களை வந்து ஆங்கிலேயர்கள் கண்மூடித்தனமாக வந்து சுட்டு கொண்டாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து பகத்சிங் அவரோட மனசில் ஒரு பெரிய ஒரு துயரை வந்து ஏற்படுத்தி விட்டுச்சு. இந்த டைமில் இவருக்கு வெறும் 12 வயசு மட்டும்தான். இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறமா இவர் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டாரு. அது என்னன்னா, இந்திய மண்ணிலிருந்து ஆங்கிலேயர்களை முழுமையாக வெளியேற்ற வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதத்தை எடுத்துக்கிட்டாரு. இவர் இவரோட 19வது வயசில் இந்தியாவில் தேசிய இளைஞர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நிறுவனார். அதே டைமில் தான் இவருக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இவர் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இவர் கான்பூருக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அதே 19வது வயசில் நவஜவான் பாரத சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நிறுவனார். இது எதுவும் இல்லை, இந்திய இளைஞர்கள் சங்கம். இந்த சங்கத்து மேலே நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்களோட பார்வை வந்து திரும்பிச்சு. நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் வந்து இந்த சங்கத்துக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த சங்கத்துக்கு ஆதரவு தரது மட்டும் இல்லாமல் நிறைய போராட்டத்தில் கலந்துக்க ஆரம்பித்தாங்க. காந்தியோட அகிம்சை கொள்கை மேலே இந்த பகத்சிங்க்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஆங்கிலேயர்கள் வந்து வன்முறையால் தான் வந்து வெளியேற்றணும், அவங்கள சண்டை போட்டு தான் அவங்கள அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்பினார். இவரோட இந்த சங்கத்து மூலமாக இவர் ஏற்படுத்துகிற தாக்கம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஒரு பயத்தை கொடுத்துச்சு. அதனால் இவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே குண்டு போட்ட ஒரு வழக்காக வந்து, அதாவது ஒரு பொய் வழக்காக இவர் மேலே போட்டு இவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 5 வாரம் கழிச்சு இவரை ரிலீஸ் பண்ணாங்க. அதே டைமில் ஆங்கிலேய அரசு வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இந்தியாவில் இருக்கிற அரசியலமைப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை இந்தியாவுக்கு அனுப்பிச்சாங்க. அதுதான் சைமன் குழு. இந்த சைமன் குழு என்ன பண்ணோன்னா, இந்தியாவில் இருக்கிற இந்த அரசியல் நிலைமையை பற்றி ஒரு அறிக்கையை வந்து ஆங்கிலேய அரசுக்கு வந்து தாக்கல் செய்யணும். இதுதான் இந்த குழுவோட ஒரு முக்கிய நோக்கம். இந்த சைமன் குழுவை எதிர்த்து லாலா லஜபத் ராய் ஒரு அகிம்சை முறையில் அமைதியான ஒரு அணிவகுப்பை நடத்தினார். ஆனால் ஆங்கிலேய காவல் அதிகாரி ஜேம்ஸ் ஏ. ஸ்காட் அப்படின்றவர் வந்து இந்த அணிவகுப்பை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி உத்தரவு போட்டார். அதன் பேரில் காவலர்கள் எல்லாரும் வந்து அவங்கள தாக்கி அந்த அணிவகுப்பை கலைச்சாங்க. ஸோ இந்த தாக்குதல்னால லாலா லஜபத் ராய் அவர் வந்து நாள் போக்கில் இறந்துட்டார். ஸோ இந்த கோவம் வந்து பகத்சிங்க்கும் அவரோட நண்பர்களுக்கும் அதிகமாச்சு. ஸோ அதனால் இந்த ஜேம்ஸ் ஏ. ஸ்காட் அப்படின்ற ஒரு இவர் தான் வந்து உத்தரவு போட்டார்ல, இவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. இவரை கொள்ள திட்டம் போட்டதுக்கு அப்புறமா இவங்க காவல் தலைமை அலுவலகத்தில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஒளிஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்போ அந்த ஜேம்ஸ் ஏ. ஸ்காட் வந்து வெளியே வருவார், அவரை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமில் இந்த பகத்சிங் வந்து ஜேம்ஸ் ஏ. ஸ்காட்டை வந்து நேரில் பார்த்ததே கிடையாது. அந்த டைமில் தான் தலைமை அலுவலகத்திலிருந்து இந்த ஜேம்ஸ் ஏ. ஸ்காட்டுக்கு பதிலாக சாண்டர்ஸ் அப்படின்றவர் வந்து வெளியே வந்தார். ஆனால் பகத்சிங் வந்து அவர் தானான்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சோன்னே இவர் அவரை சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சும் போயிட்டார். ஆங்கிலேய அரசுக்கு எதிராக இந்த அகிம்சை முறையில் போராடுறவங்களுக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டாக இவர் வந்து ஒரு வன்முறையை கிழாண்டு இவங்களை வந்து எதிர்த்து நின்னார். அது மூலமாக நிறைய முறை இவங்களை வந்து தாக்கியிருக்காரு. இந்தியா ஃபுல்லாக வந்து அறவழி போராட்டம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு இளைஞன் மட்டும் வந்து இப்படி வன்முறையை கையில் எடுத்து சண்டை போட்டுட்ருக்காங்க, இவனுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிலேய அரசுக்கு இவர் மேலே ஒரு கோபம் ப்ளஸ் பயமும் இருந்துச்சு. இதே டைமில் ஆங்கிலேயர்கள் கூட்டம் கூடின சென்ட்ரல் அசம்பிளி ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கூடினாங்க. அந்த இடத்துல அந்த கட்டடத்து மேலே இவர் ஒரு குண்டு போட்டார். இந்த குண்டு போட்டதுக்கப்புறமா ஆங்கிலேயர்களுக்கு இவர் மேலே இன்னும் அதிகமாக பயம் வந்துச்சு, ப்ளஸ் கோபம் வந்துச்சு. ஒரு தனி ஆளாக இருந்துக்கிட்டு அவனோட தைரியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி எதிர்க்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. இந்த மாதிரி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இவர் வந்து நிறைய வன்முறை மூலமாக அவங்கள பயமுறுத்திருக்காரு. ஆங்கிலேயர்களுக்கு என்ன தான் இவர் பண்ணுறதுல கோபமாக இருந்தாலும் அதை விட இவர் மேலே அதிகமாக பயம் வந்துச்சு. இந்த பையன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தானா நம்மளால் இங்கே சர்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படியாச்சும் கார்னர் பண்ணி தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணாங்க. அதே டைமில் ஆங்கிலேயர்களுக்கு இடையே நடந்த ஒரு கூட்டத்தில் இவர் துண்டு பிரச்சாரம் போட்டு அந்த இடத்துல இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷம் விட்டார். அதே டைமில் அங்கே சரணம் அடைஞ்சார். இதுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டர்ஸை கொன்ன வழக்கில் இவருக்கு தூக்கு தண்டனை விதிச்சாங்க. இந்த தூக்கு தண்டனைக்கு மகாத்மா காந்தி அவர் ஒப்புதல் கையொப்பம் கொடுத்ததும் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பகத்சிங் 1931 மார்ச் 23 அவரோட 24வது வயசில் இவரை தூக்கில் போட்டாங்க. அந்த காலத்தில் ஆங்கிலேயருக்கு கீழே இந்தியா அடிமையாக இருக்கிறத பார்த்து அப்பயே ஒரு நாட்டு பற்ற வளர்த்துக்கிட்டு இவருக்குன்னு இருந்த ஆசை எல்லாத்தையும் திறந்துட்டு நாட்டுக்காக தான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போராடியிருக்காரு. அவரோட இந்த பிறவியை வந்து நாட்டுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடியிருக்காரு. இவரோட போராட்ட குணத்தினாலேயே ஆங்கிலேயர்கள் இவர் மேலே வந்து ஒரு பெரிய பயமே இருந்துச்சு. அவரோட சின்ன வயசுலேயே ஆங்கிலேயர்களையே வந்து பயமுறுத்திருக்காரு. நம்ம நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ், நிறைய மோட்டிவேஷன் மூவிஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய நம்ம பார்க்குறோம். அதனால் நம்மளுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்லாம் கிடைக்குதுன்றோம். இந்த மாதிரி ஒரு பர்சனோட ஒரு வாழ்க்கை வரலாறு நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்கவும் செய்யாது, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.